நம்ம அந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து நான் அந்த 8 ஆம் வகுப்பு இலக்கண பகுதி ஃபுல்லா டெட் எக்ஸாம் சிலபஸ் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 ஆம் வகுப்பு இலக்கண பகுதி நம்ம டெட் எக்ஸாம் சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படி சொல்லி விளக்கமா பாத்துருவோம். தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த சிலபஸ் நீங்க அனலைஸ் பண்றப்ப இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 15 க்வெஸ்சன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா மேலோட்டமா கேட்டேன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த புதுசா படிக்கிறவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இந்த நம்ம டெட் எக்ஸாம் அனலைஸ் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா. ஓகே இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 9 இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இலக்கண பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அது எந்த பாடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா. இப்ப முதல்ல பாருங்க முதல் இலக்கண பகுதி 7 ஆம் வகுப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்பெழுத்துன்னு கொடுத்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது சார்பெழுத்துல ஒரு வகைதான் இந்த குற்றியலுகரம். இது பாத்தீங்கன்னா முதல் பருவம் 7 ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 இருக்கு. அதாவது குற்றியலுகரம் அப்படின்னா தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் எனப்படும். அதுக்கு என்ன அதுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா குற்றியலுகரத்தின் வகைகள் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட 6 வகையாக பிரிக்கப்படும். குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். 1 கேட்டீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், 2 ஆயுத தொடர் குற்றியலுகரம், 3 உயிர் தொடர் குற்றியலுகரம், 4 வன் தொடர் குற்றியலுகரம், 5 மென் தொடர் குற்றியலுகரம், 6 இடை தொடர் குற்றியலுகரம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க பகுபதம் பகாபதம் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அது வரை கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஆம் வகுப்பு தமிழ்ல 2 ஆம் பருவம் இயல் 2 கொடுத்துருக்காங்க இந்த பகுதி. அதாவது பகுபதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். நான் இலக்கண பகுதி ஃபுல்லா முடிச்சுட்டேன். இந்த இலக்கண பகுதிக்கான கிளாஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. இந்த இலக்கண பகுதிய கிளாஸ் நீங்க ஒன்றே கவனிச்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க பகுபதம் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். அந்த பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்பர். அந்த பகுபத உறுப்புல பாத்தீங்கன்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் 2 இருக்கு சரிங்களா. அதே மாதிரி பகுபத உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பகுதி 1 பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை, 4 சந்தி, 5 சாரியை, 6 விகாரம். இது எல்லாம் அந்த பகுதியில் வரும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு 42 அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அவங்க கொடுத்துருக்கேன் நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு ஒன்று உறுதியா வரும். ஸோ நல்லா படிச்சுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது. ஒரே ஒரு எழுத்து தான் ஆனா பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். இதுல பாத்தீங்கன்னா நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்த முனிவர் வந்து தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். நல்லா கவனிச்சுங்க. அடுத்து பாருங்க இவற்றில் வந்து நோ து ஆகிய 2 சொற்களை தவிர ஏழைய 40 சொற்களும் நெடிலெழுத்துகளாக அமைந்தவை ஆகும். ஏழைய 40 சொற்கள் வந்து நெடிலெழுத்துக்களாக அமைந்தவங்க எழுத்து குறிச்சுங்க யார் சொன்னதெல்லாம் பாத்துக்கங்க சரிங்களா. அடுத்து மூணாவது யூனிட் பாருங்க மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா மூவகை போலி. மூவகை போலி இது சிம்பிளானது. இது வந்து உங்களுக்கு நம்ம ஈஸியா எழுதலாம். இது மூவகை போலி பாத்தீங்கன்னா முதல் பருவம் 7 ஆம் வகுப்பு முதல் பருவத்துல இயல் 3 கொடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதுதான் போலி எனப்படும் சொல்லுவாங்க. இது 3 வகைப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா 1 முதற் போலி, 2 இடைப்போலி, 3 கடைப்போலி. இந்த 3 வகைப்படும் சரிங்களா. அடுத்து என்ன பாருங்க தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்துட்டு வினையால் அணியும் பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 அதுலயே பாருங்க தொழிற்பெயர் ஆக்க விகிதிகள். இது ரெண்டுமே சேர்ந்து தொழிற்பெயர் மொத்தத்தில் எல்லாமே இருக்கு. அதாவது 4வது தொழிற்பெயர் அதுவும் 5 பாருங்க தொழிற்பெயர் ஆக்க விகிதிகள் எல்லாமே வந்து எது இருக்குன்னா நமக்கு 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 3 இருக்கு. அதாவது தொழிற்பெயர் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதை தான் தொழிற்பெயர் எனப்படும் சொல்லுவாங்க. அந்த தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. எந்த இடத்தில் மட்டும் வரும்னா படக்க இடத்தில் மட்டும் வரும். அடுத்து தொழிற்பெயரை வந்து விகுதிபற்ற தொழிற்பெயர், முதுநிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இந்த கீழே இருக்க அந்த 3 பாத்தீங்கன்னா அதுல இருந்து 5வது யூனிட்டுக்கான அந்த தொழிற்பெயர் ஆக்க விதிகள் அதுல வரும் சரிங்களா. அடுத்து 6வது யூனிட் பாருங்க சொல் இலக்கிய வகை கொடுத்துருக்காங்க. சொல்ல வந்து பாருங்க இலக்கிய வகை இருக்கு, இலக்கண வகை இருக்கு, ரெண்டு இருக்கு. அவங்க பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இலக்கிய வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கவனமா இருக்கணும். ஒரு எழுத்தை தனி ஒரு எழுத்து சொல் என்ன கேட்டீங்க ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருந்தல்வுதான் சொல் எனப்படும். அது பாருங்க இலக்கிய வகைகளில் சொற்களை 4 வகையாக பிரிக்கலாம்.
இலக்கண வகையா இருக்கு, இலக்கிய வகை ரெண்டு இருக்கு. வச்சுங்க, இதுல அவங்க கொடுத்துருக்கு வந்து இலக்கிய வகையில் சொற்களை நான்கு வகையா பிரிக்கலாம் சொல்லிருக்காங்க. ஒன்னு இயற்சொல், ரெண்டு திரிசொல், மூணு திசை சொல், நாலு வடசொல். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏழாவது யூனிட் பாருங்க, வினை முற்று. அதுல குறிப்பு பாத்தீங்கன்னா தெரிநிலை, அடுத்து ஏவல் வியங்கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வினை முற்று பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ்ல இயல் ரெண்டுல கொடுத்துருக்காங்க வினை முற்று சொல்லி. அதே மாதிரி வினை முற்றுனா பொருள் முற்றுப்பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினை முற்று என்பர். வினை முற்று இரண்டு வகைப்படும். ஒன்னு தெரிநிலை வினை முற்று, ரெண்டு குறிப்பு வினை முற்று. அந்த தெரிநிலை குறிப்பு வினை முற்றுகள் அன்றி அடுத்த ஒரு ரெண்டு இருக்கு, அதனால ஏவல் வினை முற்று, நாலு பாருங்க வியங்கோல் வினை முற்று. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு இயல் ரெண்டுல இருக்கு. அடுத்து எட்டாவது யூனிட் பாருங்க, எச்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல பெயரச்சம், வினையச்சம். இது எங்க இருக்குன்னா எட்டாம் வகுப்பு, இதுவும் பாருங்க எட்டாம் வகுப்புலதான் இருக்கு. இதுல ரெண்டு யூனிட் எட்டாம் வகுப்புல இருக்கு. எட்டாம் வகுப்பு இயல் மூணுல இருக்கு. அதாவது எச்சம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் இரண்டு வகைப்படும். ஒன்னு பெயரச்சம், ரெண்டு வினையச்சம். இந்த பெயரச்சத்தை ரெண்டு வகையா பிரிப்பாங்க. தெரிநிலை பெயரச்சம், ரெண்டு பாருங்க குறிப்பு பெயரச்சங்கள். அடுத்து வினையச்சத்தை ரெண்டா பிரிப்பாங்க, தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். மூணு வகையா பிரிப்பாங்க. அடுத்து முற்றச்சம், இந்த மூணா இருக்கு சரிங்களா. அடுத்து ஒன்பதாவது பாருங்க, அணியும் சொல்லி போட்டு உருவகணி, ஏகதேச உருவகணி, தற்குறிப்பெற்ற அணியும் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ரெண்டுல இருக்கு. அணின்னு உங்களுக்கு தெரியும், அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுறச் செய்தல் அணி என்பது. இதுல மூணு கொடுத்துருக்காங்க, உருவகணி, ஏகதேச உருவகணி, தற்குறிப்பெற்ற அணி. இதுதான் ஏழாம் வகுப்புக்கான இலக்கண பகுதி. இப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்ப நம்ம எட்டாம் வகுப்புக்கான இலக்கண பகுதி பார்த்து ஏழாம் வகுப்பு பார்த்துட்டோம். இப்ப ஆறாம் வகுப்பு இலக்கண பகுதி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம் சரிங்களா. இப்ப உங்களுக்கு வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இலக்கண பகுதி மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய மொபைல் நம்பர் 9159 0842 இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் எவ்வளவு அமௌண்ட் சொல்றேன் உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.